ஓம் சாந்தி. 22 பிப்ரவரி 2020 இன்றைய முரளி. பாப்தாதா மதுபன். தந்தை கூறுகின்றார், இனிய குழந்தைகளே, இறைவனான கடவுள் உங்களுக்குத்தான் இப்பொழுது கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு கற்பித்து கொடுத்த பாடங்கள் ஞான ரத்தினங்களாக இருக்கின்றன. இந்த ஞான ரத்தினங்களின் வியாபாரத்தை நீங்கள்தான் செய்ய வேண்டும். இங்கே பக்தியை அல்லாத ஞானத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இதை நீங்கள் மற்றவருக்கும் கற்றுக்கொடுங்கள். நாடகத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள இந்த அற்புதமான விஷயத்தை மனிதர்கள் கடவுளின் திவ்ய செயல் என்று நம்பி அதற்காக அவரை புகழ்கின்றார்கள். அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் ஒருவரின் காட்சி கிடைக்கின்ற பொழுது அவரே கடவுள் அந்த காட்சியை கொடுத்ததாக அவர்கள் நம்புகிறார்கள். அனைத்தும் நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றன. அவைதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு புறத்தில் அவர்கள் கடவுளை புகழ்கின்றார்கள். இன்னொரு பக்கத்தில் அவர்கள் அவரை நம்பி சர்வ வியாப என்று கூறுவதன் மூலமாக அவமரியாதையும் செய்கின்றார்கள். கடவுள் பேசுகின்றார். எந்த மனிதர்களோ அல்லது தேவர்களோ கடவுளாக இருக்க முடியாது என குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் பிரம்மதேவனுக்கு வந்தனங்கள், விஷ்ணு தேவருக்கு வந்தனங்கள், சங்கர் தேவனுக்கு வந்தனங்கள் என்று பாடுகின்றார்கள். பின்னால் அவர்கள் பரமாத்மா சிவனுக்கு வந்தனங்கள் என்றும் கூறுகின்றார்கள். சிவனுக்கு சொந்தமாக ஒரு சரீரமே இல்லை என உங்களுக்குத்தான் தெரியும். சிவத்தந்தையும் சாலிகிராமங்களும் அசரீதி உலகில் வசிக்கின்றார்கள். தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார் என குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு ஒன்று கூடலிலும் சத்தியத்தின் சகவாசம் உண்மையில் இல்லை. தந்தை கூறுகின்றார், அவையெல்லாம் மாயையின் சகவாசங்களாகும். கடவுள் அவர்களுக்கு கற்பிக்கின்றார் என்று அங்கு எவருமே புரிந்து கொள்வதில்லை. கீதையை செவிமடுக்கும் போது கூட அதை கடவுள் கிருஷ்ணர் பேசியதாக கருதுகின்றார்கள். நாளுக்கு நாள் கீதையின் கல்வி தொடர்ந்து குறைவடைந்து கொண்டே வருகின்றது. ஏன்னா அவர்களுக்கு தங்களது சொந்த தர்மத்தையே தெரியாது. அனைவரும் கிருஷ்ணரிடம் அன்பு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கிருஷ்ணரையே தொட்டிலில் தாளாட்டினார்கள். யாரை நீங்கள் தொட்டிலில் தாளாட்டுகின்றீர்கள் என இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஒரு குழந்தையைத்தான் தாளாட்ட முடியும். பெரியவர்களை தாளாட்டுவார்களா என்ன? தந்தையை தாளாட்டுவார்களா என்ன? குழந்தையைத்தான் பெரியவர்கள் தாளாட்டுவார்கள். நீங்கள் சிவபாபாவை தாளாட்டுவீர்களா? இல்லை. குழந்தையாவதில்லை தந்தை. அவர் மறுபிறப்பும் எடுப்பதில்லை. அவர் ஒரு புள்ளியாகவே இருக்கின்றார். அவரை எவ்வாறு நீங்கள் தாளாட்ட முடியும்? பலர் கிருஷ்ணரின் காட்சியை கண்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணர் உலகின் அதிபதியாக்குவதனாலேயே கிருஷ்ணரின் வாயினுள்ளே முழு உலகமும் காட்டப்பட்டிருக்கின்றது. வெண்ணெய் உலகத்தை குறிக்கின்றது. தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்பவர்களும் உலகம் என்ற ரூபத்தில் இருக்கின்ற வெண்ணெய்க்காகவே சண்டையிடுகிறார்கள். தாங்கள் வெற்றியடைவார்கள் என அவர்கள் நினைக்கின்றார்கள். கிருஷ்ணரின் வாயினுள் ஒரு வெண்ணெய் உருண்டை காட்டப்பட்டுள்ளது. அவர்கள் பல்வேறு காட்சிகளை கொண்டிருந்தார்கள். ஆனால் அவற்றின் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இங்கே காட்சிகள் அர்த்தம் உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது. கடவுள் தங்களுக்கு காட்சி கொடுத்ததாக மக்கள் நினைக்கின்றார்கள். தங்கள் தந்தை தான் இப்பொழுது வந்து உங்களுக்கு இதை விளக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எவரையாவது அவர்கள் நினைவு செய்தால், உதாரணமாக கிருஷ்ணரை தீவிரமாக வழிபட்டால், பின்னர் அவர்களின் ஆசை தற்காலிகமாக பூர்த்தி செய்யப்படுகின்றது.
இதுவும் நாடகத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடவுளின் காட்சி கொடுத்தார் என்று கூறப்படுவதில்லை. ஒருவர் எந்தவிதமான நம்பிக்கையுடன் தீவிரமாக பக்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த காட்சி அவர்களுக்கு கிடைக்கின்றது. இதுவும் நாடகத்தில் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளது. காட்சிகளை அருள்பவர் என்ற புகழ் கடவுளுக்குத்தான் இருக்கின்றது. ஒரு புறத்தில் பெருமளவு புகழ் இருக்கின்றது, மறுபுறத்தில் கடவுள் கற்களிலும் கூழாங்கற்களிலும் இருக்கின்றார் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் பக்தியை குருட்டு நம்பிக்கையுடன் பயிற்சி செய்கின்றார்கள். கிருஷ்ணரின் காட்சியை கண்டேன், நான் நிச்சயமாக கிருஷ்ணதாமத்திற்கு செல்வேன், அவ்வளவுதான் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். எவ்வாறாயினும் கிருஷ்ணதாமம் எங்கிருந்து வந்தது? தந்தை இப்பொழுது அனைத்து ரகசியங்களையும் அனைவருக்கும் விளக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார். கிருஷ்ணதாமம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்பட இருக்கின்றது. இது இப்பொழுது இருப்பதோ கம்சனின் தாமமாகும், கம்சனான அசுரர்களின் உலகமாகும். கம்சன், அகாசூரன், பகாசூரன், கும்பகர்ணன், ராவணன் இவை அனைத்தும் அசுரர்களின் பெயர்களாகும். அவர்கள் அவ்வாறான விஷயங்களை புராணங்களிலே எழுதியுள்ளார்கள். இரண்டு வகை குருமார்கள் இருக்கின்றார்கள் என்பது விளக்கப்படுத்தப்பட வேண்டும். ஒரு வகை குரு பக்தி மார்க்கத்திற்கு சொந்தமானவர்கள், இன்னொன்று பக்தியை மாத்திரம் கற்பிக்கின்றார்கள். எவ்வாறாயினும் இந்த தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார். அவர் சர்க்குரு என அழைக்கப்படுகின்றார். அவர் ஒருபோதும் பக்தியை கற்பிப்பதில்லை, அவர் ஞானத்தை உண்மையை மாத்திரமே கற்பிக்கின்றார். பக்தி செய்வதில் மனிதர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கின்றது. அவர்கள் கஞ்சிரா போன்றவற்றையும் வாசிக்கின்றார்கள். பனாரஸில் எவ்வாறு அவர்கள் தேவர்களுக்கு பல ஆலயங்களை கட்டியிருக்கின்றார்கள் என நீங்களும் பார்க்கலாம். அவை அனைத்துமே வியாபார நிலையங்களாகும். அது பக்தியின் வியாபாரமாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு வியாபாரம் என்பது ஞான ரத்தினங்களை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதாகும். இதுதான் உண்மையான வியாபாரம் ஆகும். தந்தையும் உங்களுக்கு ஞான ரத்தினங்களை இப்பொழுது வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இவை எவ்வாறான ரத்தினங்கள் என நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஒரு கல்பத்தின் முன்னர் இதை புரிந்து கொண்டவர்கள் இப்பொழுதும் இதை புரிந்து கொள்வார்கள். மற்றவர்கள் இதை புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். இறுதியில் முக்கியமான மக்கள் அனைவரும் வந்து இதனை புரிந்து கொள்வார்கள். அவர்களும் கூட மாற்றப்பட்டுள்ளனர். மக்கள் ஜனக மன்னரின் கதையை கூறுகின்றனர். ஜனகர் பின்னர் அனுஜனகர் வினாடியில் ஜீவன் முக்தியை பெற்றவர் ஆகினார். ஒருவருடைய பெயர் கிருஷ்ணர் என இருந்தால் நீங்கள் அணு தெய்வீக கிருஷ்ணராக ஆகுவீர்கள் என கூறலாம். அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்த சம்பூர்ணமான கிருஷ்ணர் எங்கே இருக்கின்றார் எனவும், பின்னர் இந்த ஒருவர் எங்கே இருக்கிறார், இப்போது பிரம்மாவாக இருக்கின்றார் எனவும் பாருங்கள். லக்ஷ்மி என்ற பெயரை கொண்ட ஒருவர் லக்ஷ்மி நாராயணன் சிலைகளுக்கு முன்னால் சென்று அவர்களின் புகழ்களை பாடுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தனக்குமிடையில் ஏனும் ஒரு வித்தியாசம் உள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இந்த உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது என்ற ஞானத்தை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் நிச்சயமாக 84 பிறவிகள் எடுப்பீர்கள். இந்த உலக சக்கரம் எண்ணிக்கையற்ற தடவைகள் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கின்றது. இது ஒருபோதும் நிறுத்தப்பட முடியாது. நீங்கள் இந்த நாடகத்தில் நடிகர்களாக இருக்கின்றீர்கள். மனிதர்கள்தான் இந்த நாடகத்தில் தங்களது பாகத்தை நடிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் என நிச்சயமாக புரிந்து கொள்கின்றார்கள். மனிதர்கள் இந்த நாடகத்தின் முதல் இடை கடையை பற்றி தெரிந்திருக்கவில்லை. ஆத்மாக்களாகிய எங்களின் வசிப்பிடம் அனைத்துக்கும் அப்பால் உள்ளது என குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அங்கே சூரியன் சந்திரன் என்ற ஒளி இருக்காது. ஏழைகளும் சாதாரணமான குழந்தைகளுமே இவை அனைத்தையும் புரிந்து கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள்.
ஏனெனில் பாரதமே அனைத்திலும் அதிசெல்வந்தமாக இருந்ததுடன் அந்த பாரதம்தான் பின்னர் அனைத்திலும் ஏழ்மையாகி இருக்கின்றது. முழு நாடகமும் பாரதத்தை பற்றியதாகும். பாரதத்தை போன்று தூய்மையான பூமி எதுவுமே இல்லை. தூய உலகினில் தூய தேசமே இருக்கும். அங்கே வேறு எந்த தேசமும் இருக்கவில்லை. இலங்கை எவ்வாறு ஒரு தீவாக இருக்கின்றதோ அதுபோலவே இந்த முழு உலகமும் எல்லையற்ற தீவாகும் என பாபா இப்பொழுது விளக்கமாக கூறுகின்றார். இராவணன் இலங்கையில் வசித்ததாக கூறுகின்றார்கள். உண்மையில் இராவண ராஜ்யம் இந்த எல்லையற்ற தீவு முழுவதுமே இருக்கின்றது இப்பொழுது என நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள். இந்த முழு உலகமுமே கடலிலே ஓய்வு எடுக்கின்றது. இது ஒரு தீவாகும். இராவணன் இதனை ஆண்டு கொண்டிருக்கின்றான். இந்த சீதைகள் அனைவரும் இராவணனின் சிறையில்தான் இப்பொழுது நீங்கள் இருக்கின்றீர்கள். அவர்கள் எல்லைக்குட்பட்ட கதைகளை உருவாக்கியுள்ளார்கள். இவை அனைத்தும் எல்லையற்ற விஷயங்களாகும். இது எல்லையற்ற நாடகமாகும். இந்த நாடகத்திலிருந்து சிறிய நாடகங்களே இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். படங்களும் எடுக்கின்றார்கள். அந்த படங்கள் அனைத்தும் தந்தைக்கு விளக்கப்படுத்துவது இப்பொழுது லேசாக இருக்கின்றது. முழு எல்லையற்ற நாடகமும் குழந்தைகளாகிய உங்களது மனதில் இருக்கின்றது. அசரீதி உலகம், சூட்சம உலகம் போன்றவை எவருடைய புத்தியிலும் இல்லை. ஆத்மாக்களாகிய நாங்கள் அசரீதி உலகவாசிகள் என உங்களுக்கு தெரியும். தேவர்கள் சூட்சம உலகவாசிகள். அவர்கள் தேவதைகள் என அழைக்கப்படுகின்றனர். அங்கே எலும்புகள் சதையிலான இந்த கூடுகள் இருக்காது. சூட்சம உலகின் பாகம் சிறிது காலத்துக்கே ஆகும். நீங்கள் இப்பொழுது தொடர்ந்தும் சூட்சம உலகத்திற்கு போய் திரும்பியும் வருகின்றீர்கள். பின்னர் ஒருபோதும் திரும்ப போக மாட்டீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் அனாதியான வீட்டிலிருந்து கீழே வரும்போது சூட்சம உலகினூடாக அல்லது நேரடியாக வருவீர்கள். நீங்கள் இப்பொழுது சூட்சம உலகினேலே திரும்பி செல்வீர்கள். சூட்சம உலகின் பாகம் இப்பொழுதே ஆகும். இந்த அனைத்து ரகசியங்களும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளக்கப்படுத்தி கூறப்படுகின்றது. ஆத்மாக்களுக்குத்தான் விளக்கப்படுத்துகிறார் தந்தை. இது தந்தைக்குத்தான் தெரியும். இந்த விஷயங்கள் பற்றி சாதுக்களோ சன்னியாசிகளோ முனிவர்களுக்கோ இது தெரியாது. இந்த விஷயங்கள் பற்றி அவர்களால் பேசவும் முடியாது. தந்தை குழந்தைகளுடன் தான் பேசுகின்றார். அவரால் புலன் அங்கங்கள் இல்லாது பேச முடியாது. அதனால்தான் அவர் ஒரு உடலில் ஆதாரத்தமாக எடுத்து தந்தை பிரம்மா மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கின்றார். ஆத்மாக்களாகிய உங்களுடைய பார்வையும் தந்தையை நோக்கியே இப்பொழுது இருக்கின்றது. இவை அனைத்துமே புதிய விஷயமாகும். அவர் அசரீதியான தந்தையாக இருக்கின்றார். அவருடைய பெயர்தான் சிவபாபா என்பதாகும். ஆத்மாக்களாகிய உங்களுடைய பெயர் ஆத்மாதான். உங்களுடைய சரீரத்துக்கு பெயர்தான் மாறுகின்றது, வித்தியாசப்படுகின்றது. பரமாத்மா பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர். பின்னர் அவருடைய பெயர்தான் சிவன் என்று மனிதர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் அவரை பூஜிக்கின்றார்கள். ஒன்றை விளங்கிக் கொண்டு வேறொன்றை செய்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் தந்தையினுடைய பெயர், வடிவம், தேசம், நேரம் போன்றவற்றை புரிந்திருக்கின்றீர்கள். பெயர் வடிவமில்லாமல் எதுவும் இருக்க முடியாது என உங்களுக்கு தெரியும். இதுவும் இறுதியில் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய சூட்சமமான விஷயமாகும். தந்தை இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்பது நினைவு கூறப்படுகின்றது. சாதாரண மனிதனும் நாராயணனாக ஆகலாம் என்பதே இதன் அர்த்தமாகும். நாங்கள் சொர்க்க கடவுளாகிய தந்தையின் குழந்தைகளாகிய போதிலும் நாங்கள் இன்னமும் சொர்க்கத்தின் அதிபதிகளாகவே கருதி கொள்கிறோம். எவ்வாறாயினும் அவர்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, மனிதனிலிருந்து நாராயணன் ஆகுவதே உங்களுடைய குறிக்கோளாகும், லட்சியமும் ஆகும்.
இது ராஜயோகம். நான்கு கைகளையுடைய விஷ்ணு பலர் காட்சிகளை கண்டுள்ளார்கள். அவர்கள் விஷ்ணு தாமத்தின் அதிபதிகளாக ஆகுவார்கள் என்பதே இது நிரூபிக்கின்றது. சொர்க்கத்திலும் கூட லக்ஷ்மி நாராயணனின் சிம்மாசனத்துக்கு பின்னால் விஷ்ணுவுடைய அடையாள சின்னம் பதிக்கப்பட்டுள்ளது. அவருடைய ஆட்சி விஷ்ணு தாமத்தில் இருந்தது என்பதை அது நினைவுபடுத்துகின்றது. இது லக்ஷ்மி நாராயணனும் விஷ்ணு தாமத்தின் அதிபதிகள் ஆவார்கள். அது கிருஷ்ணதாமம், இது கம்சனின் பூமியாக இப்பொழுது இருக்கின்றது. நாடகத்திற்கேற்ப இந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய வடிவம் சூட்சமமானது, எவருமே அதை அறிந்து கொள்ள முடியாது. அவர்கள் ஆத்மா நட்சத்திரம் போன்றவர் என்று கூறுகின்றார்கள். பின்னர் அவர்கள் லிங்கத்தை உருவாக்குகின்றார்கள். இல்லாவிட்டால் எவ்வாறு அவர்கள் பூஜை செய்ய முடியும்? ருத்ரனின் அர்ப்பண யாகத்தை உருவாக்குகின்ற பொழுது அவர்கள் பெருவிரலின் வடிவத்தில் சாலிகிராமங்களை செய்கின்றார்கள். அதுவே ஆத்மாக்களின் அடையாளமாக கருதுகிறார்கள். மறுபுறத்தில் அவர்கள் ஆத்மா அற்புதமான நட்சத்திரம் என்றும் கூறுகிறார்கள். ஆத்மாவை காண்பதற்காக ஒவ்வொரு முயற்சியையும் செய்கின்றார்கள். ஆனால் எவராலுமே ஆத்மாவை காண முடியாது. அவர்கள் ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் பற்றி பேசுகிறார்கள். விவேகானந்தர், நான் ராமகிருஷ்ணரின் ஆத்மா, அவரிலிருந்து வெளியாகி விவேகானந்தரின் உடலுக்குள்ளே சென்றது என்று கண்டேன் என விவேகானந்தர் கூறியதாக பேசுகிறார்கள். அவர் யாருடைய காட்சியையும் கண்டிருப்பார். ஆத்மாக்களினதும் பரமாத்மாவினதும் வடிவம் ஒரே மாதிரியானவையே. ஓர் ஒளிப்புள்ளி காணப்பட்டது. அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஆத்மாவின் காட்சியை காண்பதற்கு எவரும் விரும்புவதில்லை. அவர்கள் கடவுளின் காட்சியை காண்பதற்குத்தான் விரும்புவார்கள். விவேகானந்தர் குருவின் மூலம் கடவுளின் காட்சியை காணும் ஆசையில் அமர்ந்திருந்தார். அவர் கூறினார், அது ஓர் ஒளி, அது என்னுள் கலந்துவிட்டது. அவர் அதனால் சந்தோஷமடைந்தார். அவர் பரமாத்மாவின் வடிவம் அதுவென நினைத்தார். கடவுளின் காட்சியை பெறுவதற்கு குருமார்கள் மீது தூய உணர்வுகளை கொண்டுள்ளார்கள். அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பக்தி மார்க்கத்தில் இதை யாரால் விளக்கப்படுத்த முடியும்? தந்தை இங்கு அமர்ந்து உங்களுக்கு விளக்கமாக கூறுகின்றார். வேறுபட்ட ரூபங்களில் எந்த அளவிற்கு அவர்களுக்காக தூய உணர்வுகளை பேணுகின்றீர்களோ, எவ்வாறான வடிவங்களை பார்க்கின்றீர்களோ, அந்த காட்சிகளையே நீங்கள் காண்பீர்கள். உதாரணமாக, ஒருவர் விநாயகரை பெருமளவில் நேசித்து வழிபட்டால் அவரை உயிருள்ள ரூபத்தில் காட்சியாக பார்க்க முடியும். இல்லாவிட்டால் எவ்வாறு அவரது நம்பிக்கை உறுதியாக்கப்படும்? அவர்கள் பிரகாசமான ஒளி ரூபத்தை காணும்போது தாங்கள் கடவுளின் காட்சியை காண்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்துக்கான ஸ்திதியாகும். முற்பிறவி அல்லது பின்னர் இறுதி நிலையை அடையும் வரை ஸ்திதி தொடர்ந்து குறைவடைகின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு கல்பத்திற்கு முன்னர் யாருக்கு இந்த ஞானம் விளக்கப்படுத்தப்பட்டதோ அவர்களுக்கே இந்த ஞானம் மீண்டும் விளக்கப்படுத்தப்படுகின்றது. ஒரு கல்பத்திற்கு முன்னதாக வந்தவர்களே மீண்டும் வருவார்கள். மற்றவர்கள், மற்ற தர்மங்கள் முற்றிலும் வேறுபட்டவையாகும். தந்தையே இதை விளக்கமாக கூறுகின்றார். இங்கு தந்தையே பேசுகின்றார். ஒவ்வொரு படங்களிலும் எழுதுங்கள். நீங்கள் பெருமளவு விவேகத்துடன் விளக்கப்படுத்த வேண்டும். கடவுளே பேசுகிறார். யாதவர்களும் பாண்டவர்களும் கௌரவர்களும் என்ன செய்கின்றார்கள்? இது அவர்களுடைய படங்களாகும். உங்களுக்கு தந்தையை தெரியுமா என எங்களிடம் கூறுங்கள். இவ்வாறு அவர்களிடம் கேளுங்கள். உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்களுக்கு தந்தையிடம் அன்பு இல்லை என்பதே அதன் அர்த்தமாகும். நீங்கள் புத்தியில் அன்பை கொண்டிராதவர்கள் என்பதே இதன் அர்த்தமாகும். தந்தையிடம் அன்பு இல்லாவிட்டால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அன்பான புத்தி வெற்றியடையும். சத்தியம் வெல்லும் அர்த்தம் சரியானதே. தந்தையின் நினைவு இல்லாவிட்டால் நீங்கள் வெற்றியை அடைய முடியாது. இப்பொழுது கீதை சிவனால் பேசப்படுகின்றது என நிரூபித்து காட்டுங்கள்.
அவரே பிரம்மாவின் மூலம் ராஜயோகத்தை கற்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என கூறுங்கள். இங்கு அவர்கள் அதை கிருஷ்ணரின் கீதை என அதில் சத்தியம் செய்கிறார்கள். கிருஷ்ணரா அல்லது கடவுளா இங்கே பிரசன்னமாகி இருக்கின்றார் என நீங்கள் கருதுகின்றீர்கள் என்று அவர்களிடம் வினவுங்கள். நான் கடவுளை சர்வவியாபியாக கருத உண்மையை பேசுகின்றேன் என அவர்கள் கூறுவார்கள். சாட்சிக்கான சத்தியமும் செய்வார்கள். அதில் குழப்பம் இருக்கின்றது. சத்தியம் பொய்யாக ஆகின்றது. சேவை செய்கின்ற குழந்தைகளுக்கு மறைமுகமான போதை இருக்க வேண்டும். நீங்கள் போதையுடன் விளக்கப்படுத்தினால் அங்கே வெற்றி கிடைக்கும். உங்கள் கல்வியும் மறைமுகமானது. உங்களுக்கு கற்பிப்பவரும் மறைமுகமானவர் என உங்களுக்கு தெரியும். நாங்கள் புதிய உலகிற்கு சென்று அவ்வாறு ஆகுவோம் என்பது உங்களுக்கு தெரியும். மகாபாரத யுத்தத்தின் பின்னால் ஒரு புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். அது வரிசை கிரமமாக கிரகிக்கப்படுகின்றது. நீங்களும் வரிசையாகவே யோகம் செய்கின்றீர்கள். நான் எந்த அளவிற்கு நினைவில் இருக்கின்றனோ அது உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது நீங்கள் செய்கின்ற இந்த முயற்சிக்கான பலனை 21 பிறவிகளுக்கு நீடிக்கும். இப்போது தோல்வியடைந்தீர்கள் என்றால் நீங்கள் தொடர்ந்து கல்பகல்பமாக தோல்வியடைவீர்கள். உங்களால் உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியாது. நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை கோரிக்கொள்ள முயற்சியை செய்ய வேண்டும். இப்பொழுது சிலர் நிலையங்களுக்கு செல்கிறார்கள், ஆனால் தொடர்ந்து விகாரத்தில் ஈடுபடுகின்றார்கள். அப்படியான ஆத்மாக்கள் தொடர்ந்து நிலையங்களுக்கு சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். கடவுள் அனைத்தையும் காண்கிறார், அவருக்கு எப்படியோ தெரியும் என அவர்கள் நம்புகிறார்கள். இப்பொழுது அதை பார்ப்பதில் தந்தை ஏன் அக்கறைப்பட வேண்டும்? நீங்கள் பொய் சொல்லி விகாரங்க செயல்களை செய்தால் உங்களுக்குத்தான் இழப்பு ஆகும். நீங்கள் உங்களுடைய முகத்திற்குத்தான் கரியை பூசிக்கொள்கின்றீர்கள். நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள், தந்தை அறிகின்றாரோ இல்லையோ அது அதே விஷயம்தான். அவர் ஏன் அக்கறை கொள்ள வேண்டும்? அவ்வாறான செயல்களை செய்வதன் மூலம் நான் தான் தாழ்வினடையை அடைவேன் என உங்களுக்கு மனச்சாட்சி உங்களை உறுத்தும். இறைவன் தந்தை ஏன் உங்களுக்கு கூற வேண்டும்? இது எல்லாம் நாடகத்தில் இருந்தால் அவர் கூறுவார். பாபாவிடம், இறைவனிடம், தந்தையிடம் இதை மறைப்பது என்றால் உங்களில் இருக்கும் உண்மையை அழிப்பதாகும். நீங்கள் தூய்மையாகுவதற்கு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நன்றாக இந்த பாடத்தினை கற்று உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்காக அக்கறை கொள்ளுங்கள். ஒருவர் உயிர் வாழ்வாரா அல்லது இறப்பாரா, ஒருவர் உயிர் வாழ்வாரா அல்லது இறப்பாரா என்ற அக்கறையை கொண்டிருக்காதீர்கள். தந்தையிடமிருந்து ஆசியை பெறுவது என்ற அக்கறையை மாத்திரம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆகையினால் நீங்கள் எவருக்கும் சுருக்கமாக விளக்கப்படுத்த வேண்டும். நல்லது, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு நமக்கு தாயும் தந்தையுமான இறைவன் சிவபாபா நமக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்கின்றார். நாமும் நம்முடைய இறைவனான நம் தந்தையான சிவபாபாவிற்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்வோம். தாரணிக்கான அம்சம், மறைமுகமான போதையை கொண்டிருந்து சேவை செய்ய வேண்டும். உங்களுக்கு மனசாட்சி உறுத்தக்கூடிய செயல்கள் எதையும் செய்யக்கூடாது. நீங்களே உங்களை சோதித்து பாருங்கள். நான் எந்த அளவிற்கு நினைவில் இருக்கிறேன் என்று நீங்களே சோதித்து பாருங்கள். நன்றாக கல்வியை கற்று உயர்ந்த நிலையை அடைவதில் சதா அக்கறையுடன் இருக்க வேண்டும். பொய் சொல்லி விகார செயல்களை செய்து உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை உண்டாக்கி கொள்ளாதீர்கள். ஆசீர்வாதம். சிறப்பியல்புகளை தானம் செய்வதன் மூலம் பெருந்தன்மையுடன் ஒரு மகாதானியாக மாறுவீர்களாக. நீங்கள் அனைவரும் ஞானத்தை தான் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றீர்கள். ஆனால் விசேஷ ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் சிறப்பு குணங்களையும் தானமாக அளிக்க வேண்டும். யார் உங்கள் முன்னால் வந்தாலும்
அவர்களுக்கு உங்களின் தந்தையில் அன்பை அனுபவம் செய்ய வேண்டும். அவர்கள் உங்கள் முகத்தில் தந்தையின் முகத்தை பார்க்க வேண்டும். உங்கள் செயல்களில் அவர்கள் தந்தையின் குணத்தை பார்க்க வேண்டும். அவர்கள் உங்கள் சிறப்பு இயல்புகளை பார்க்கும் பொழுது விசேஷ ஆத்மாவாக மாறுவதற்கான உத்வேகமாக அவர்கள் நினைக்க வேண்டும். அத்தகைய மகாதானி ஆத்மாவாக ஆகுங்கள். நீங்கள் பூஜிக்க தகுந்த நிலையில் இருப்பவர்கள். நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை மகத்தானவராக இருப்பீர்கள். சதா ஆத்ம உணவில் இருப்பீர்கள். பெரிதும் ஞானமுள்ளவர்கள் ஆவீர்கள். ஓம் சாந்தி.